Hi everyone, Assalamualaikum. I am Simaya from Simaya's recipe. நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து மீன் கறியும் கோவா சுண்டலும். மீன் கறிக்கும் சூட்டபலாகும் இந்த கோவா சுண்டல். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இன்க்ரீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கோ. நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்குமான நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற ஃபிஷ் வந்து செயல் ஃபிஷ், தலபத் மீன் சொல்கிற தலபத் மாலு, அது தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் கோவா சுண்டல் தான் செய்ய போகிறேன். அதை வந்து கோவா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் சப்பரில் போட்டு சப் பண்ணி எடுக்கிறேன். ஃப்யூச்சரில் நான் வந்து ரெசிபிகள் மிச்சம் போடுறதுக்கு கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கட்டாயம் தேவை. என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கோவா சுண்டல் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிற எல்லோரும் பொதுவாக ஒரே ஸ்டைலில் தான் கோவா சுண்டல் செய்வாங்க. அந்த மெத்தடில் தான் நானும் செய்கிறேன். ஒரு கடாயில் வந்து ஒரு பேனில் வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஆனியனையும் கார்லிக் வெள்ளைப்பூடு அதையும் மற்றது கடுகையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகினோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப் பண்ணி வச்ச கோவாவையும் ஆட் பண்ணிக்கொள்ள. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெள்ளைப்பூடு சேர்த்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் கொஞ்சம் பொறிஞ்சு வந்தோன்னைக்கு நீங்கள் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இந்த சப் பண்ணின கோவாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கையும் தேவையில்ல, ஒரு ஹாஃப் ஒரு 50% மாதிரி வதக்கினால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிட்டு வரக்குள்ள நீங்கள் வந்து அதுக்கப்புறம் திருப்பி வச்சு தேங்காயையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து அதுவும் வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் சரி, யம்மியான கோவா கறி ரெடி. அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் கறி செய்ய போகிறேன். மீன் கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன். மண் சட்டியில் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம்
வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை கருவேப்பிலை ரம்பை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர். அதுக்கப்புறம் அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் சீக்கிரம் டொமேட்டோ, அந்த கோரக்கா, பச்சை மிளகா அதெல்லாம், தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் வந்து தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டையும் ஆட் பண்ணதுக்கு பொருள் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதங்க, கேஸை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு வதங்க விடுங்க. இல்லாட்டி அதாவது அந்த மசாலாவெல்லாம் கருவிடும், கருவினா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வரும். அதனால் கேஸை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணி, ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கும். அதுக்கப்புறம் நான் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். விரும்பினா உங்களுக்கு செகண்ட் மில்கையும் வந்து ஆட் பண்ணிடலாம், ரெண்டாவது தேங்காய்பாலையும் ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த மசாலா வாசங்கள் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்த கொள்ள நீங்கள் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பூனை போடாமல் இப்படி நான் செஞ்ச மெத்தடில் பேனை வந்து இப்படி கொஞ்சம் ஆட்டி விட்டால் அது வந்து அந்த எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வந்து ஷேக் ஆக்கி விட்டால் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுங்க லாஸ்ட் பீரியடில். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், பிக்னஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி டேஸ்டியான கோவா சுந்தர் மீன் கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.